வெல்கம் பேக் டு நேஷனல் ஓட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விக்ரமன் செய்த காரியம் என்ன அப்படின்றது தான். ஸோ நேற்று நீங்கள் பிரச்சனைன்றதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இன்றைக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கூட, ஸோ நான் முட்டை கேட்டேன், அமுதவனன் வந்து கேட்பாரு, ஸோ அப்போ சொல்லுவார் விக்ரமன், நான் முட்டை கேட்டேன் மணிக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அமுதவாணன் கேட்க சொல்லுவார். பட் அதில் என்ன திருத்தம்னா, மணி வந்து முட்டையை வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை, அங்கே இருக்குது, என் பெட்டாண்டு இருக்குங்க, போய் எடுத்துங்கன்றது தான் மணிகண்டன் சொன்னார். அதை வந்து விக்ரமன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. திரும்பி வந்து ரெண்டாவது இடத்துல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னார், இல்லை நீங்கள் போய் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி விக்ரமன் திருப்பி மாற்றி சொன்னார். ஸோ முதல்ல ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் மாற்றி சொன்னார், அதில் மாற்றிருக்கிறதே இல்லை, அந்த இடத்துலேயே விக்ரமன் பக்கம் தப்பு இருக்குது. ஸோ அவர் எடுத்துக்க சொன்னாருன்றதே, ஆமாம் அங்கே போய் எடுத்துக்க சொன்னார், அங்கே இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அவர் இல்லைன்னு சொன்னார், மணி இல்லைன்னு சொன்னாருன்றதை அங்கே சொல்லிட்டு திரும்ப வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போய் இருக்கு எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அது வந்து எனக்கு தப்பாக தெரியுது, தப்பு தாங்க அந்த இடத்துல மாற்றி போயிருந்தது. இந்த சண்டை உருவானதுக்கு மூல காரணமும் அதுவாக இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் மற்றது எல்லாரையும் நான் தப்பு ரைட்டுன்னு பேசும்போது, விக்ரமன் இது செஞ்சதும் தவறல்லவா, மாற்றி அங்கே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி மாற்றும் போது அதுவே உனக்கு தப்பாக தெரியுது. அதை ராம் வந்து கிச்சன்லேயும் சொல்கிறாரு, நான் போயிட்டு அதுக்கப்புறம் அசிம் கிட்டே வாங்கிட்டு வந்து ரெண்டு முட்டையை கொடுத்துன்றாரு. வெளியே உட்காந்து பேசும்போது அசல் கோளாறுலேருந்து மணியிலேருந்து இது மாதிரி மாற்றி விட்டார் விக்ரமன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொன்னார். இதை என்னை பொறுத்த வரையும் விக்ரமன் தப்பு தான், இதில் மாற்றுக்கிறதே இல்லை, விக்ரமன் செய்தது தவறு என்பது உண்மை, அதை நான் சொல்லிக்கிறேன். பட் மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நான் பேசினது எதுவுமே எனக்கு தப்பாக தெரியலைங்க. ஏன்னா ஸோ மணிகண்டன் பண்ண ஆக்ஷனாக இருக்கணும், அந்த ரூட்னஸ்ஸாக இருக்கட்டும், ஒரே விஷயத்த யோசிச்சு பாருங்க, மணி கண்டஸ்டன்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஹேவ் பண்ணாருன்னு வச்சுக்கோ, குத்தி வீட்டுக்கு அமுச்சிருவாங்கன்ற ஒரு பயம் மணிக்கு. அதனால தான் இப்போ கண்டஸ்டன்ஸ் துள்ளி குதிச்சு ஆட்டம்லாம் போடுறாரு. அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மணிகண்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தெரியும். அதுவும் மைனாக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாராம், அது அவர் இஷ்யூ இல்லை, பழைய கிரிஞ்சு இஷ்யூவையும் சேர்த்து வந்து பேசுகிறாராம், அது ஒன்று. ஸோ அது ஒன்று. மகேஸ்வரி எனக்கு பண்ண வரையும் அந்த மென்டலுன்ற சொன்ன வார்த்தை தப்பு, நான் ரைட்டுன்னு ஒரு பொழுதும் இந்த இடத்துல ரைட்டுன்னு சொல்லலை. பட் மற்றதெல்லாம் மணி பண்ணது எல்லாமே ரைட் ஆகிட்டது. அந்த இடத்துல அசிம் வந்து மகேஸ்வரியை கேளு அப்படின்ற மாதிரி விக்ரமன் கிட்ட வந்து கேட்குறாரு, அவ்வளோ வார்த்தைகள் பேசினாரே மணிகண்டா, அவர் பேசுனது தப்புன்னு சொன்னாரா ஒரு இடத்துல, அது அசிம் சொல்லலைல்ல. அப்புறம் என்னடா என்ன என்ன பேசுறீங்க எனக்கு புரியல, மகேஸ்வரியே அது பேசுறது தப்புன்னு மென்டல் சொன்னது தப்புன்றீங்க, அப்போ மணிகண்டா அவ்வளோ பேசினாரே, நீ எல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸா, இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன், அப்போ அதெல்லாம் ரைட்டா, அதை ஒரு ஒரு இடத்துல அசிம் கேள்வி கேட்டாரா, கேட்க மாட்டாரு, அவருக்கு கேட்க மாட்டாரு, அவர் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கவங்கள கேட்கவே மாட்டாருங்க. ஏன்னா அந்த இடத்துல மகேஸ்வரி ஒரு வேலிடான்னு போயிட்டாங்க, நீங்களாம் என்னை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்டோன்னு அசிம் கிட்ட எங்க பதில் இருக்கு, மேனஸை பத்தி பேசுறாரா அசிம், மேனஸ் இது மேனர்ஸ்ன்றது எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, மகேஸ்வரி மென்டல்னு சொன்னது வார்த்தை. அப்ப அசிம் எத்தனை பேர் அந்த மாதிரி கீழ்த்தனமா கேவலமா பேசியிருக்காரு, அப்ப அந்த மேனர்ஸ் எங்க போச்சு அப்படின்றது தான் என்னோட கேள்விங்க. ஸோ எனக்கு அவர் அட்வைஸ் பண்றதெல்லாம் நான் தப்பே சொல்ல, பட் நம்ம அந்த மேனர்ஸை பேசுறதுக்கு நம்ம தகுதியான்றதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். மகேஸ்வரிய தகுதி இல்லைன்ற சொல்றவருக்கு அவரு தகுதியான்றதை யோசிக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்டா இருந்தது. ஸோ மகேஸ்வரி தகுதி இருக்கான்னு கேட்கற அளவுக்கு மகேஸ்வரி மோசம் கிடையாது, அந்த அளவுக்கு அசிம் கேட்கறவரு அசிம் நியாயம் கிடையாதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அசிம் அந்த மேனஸை பத்தி கேட்கறதுக்கான தகுதி அசிம்க்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க, அதுக்கு மகேஸ்வரியே பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.